यदवधीरितानां भयं भयाभय विधायिनो जगति यन्निदेशे स्थिताः तदेतदतिलङ्घितद्रुहिण शम्भुशक्रादिकं रमा सखमधीमहे किमपि रङ्गधुर्यं महः। श्री अभीतिस्तवं முதல் பத்தியம். இந்த லோகத்தில் பிரசர்த்தமாக இருந்த பயம் நீங்க வேண்டும். குறிப்பாக துருஷ்க யவனாதிகளுடைய படையெடுப்பினால் ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரு பயம், அதனால் பெரிய பெருமாள் பிராட்டி பெரிய பிராட்டி ரெண்டு பேருமே ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பயம்லாம் போகணும். மேலும் சம்சாரம்தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயம், அதுவும் போகணும். அதற்கு நாம் அனுசந்தானம் பண்ணுற வகையில் சுவாமி இந்த அபீதி ஸ்தவத்தை அருள் செய்திருக்கிறார். இதனால் பிரீத்தி அடைஞ்ச எம்பெருமான் கோபனார் என்ற ஒரு ராஜா அவனை கொண்டு அந்த துருஷ்க படைகள்லாம் ஜெயிக்க வச்சு மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் திரும்பி எழுறார். அதற்கு உண்டான குறிப்புகள் கூட கிடைக்கிறது. அப்போ இந்த முதல் பத்தியத்தில் எவரை குறித்து நாம் பிரார்த்தனை பண்ணோமேயானால் நம்முடைய பயம் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறார். எவனுடைய பிரீத்தி நமக்கு ஏற்பட்டால் அல்லது எவனை நாம் பிரீத்தி செய்தால் நமக்கு பயம் நீங்குமோ, எவனால் புறக்கணிக்கப்பட்டோமேயானால் நமக்கு பயமானது ஏற்படுமோ, முதல்ல பயம் போகும். அவனுடைய பிரீத்தியை சம்பாதிச்சா அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டு அவனால் புறக்கணிக்கப்பட்டோமேயானால் பயமானது வந்து சேரும். லோகத்தில் பொதுவாக நமக்கு பயத்தை விளைவிக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இத்தியாதிகள்லாம் கூட அந்த தேவதைகள்லாம் கூட எந்த தத்துவத்தினிடத்தில் எந்த சக்தியினிடத்தில் எவனிடத்தில் பயம் கொண்டு அவனுடைய ஆதேசத்தை நிறைவேற்றுகின்றனவோ, ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட அந்த பரந்தத்வம் அதுவே இந்த ரங்கநாதன். பிரம்மா சிவன் இந்திரன் முதலிய தேவர்களையெல்லாம் கடந்த ஒரு பெரிய தத்துவம் பரமாத்மா. அவன் யாருன்னு கேட்டால் ரமா சகஹா, அதாவது ஸ்ரீரங்கநாத் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தத்து ஏ தத்துன்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகஹானா ஒரு ஜோதி, பரம் மகஹா ஜோதியை அதிமகேன்னு போட்டுட்டார். அத்தியனம் செய்கிறோன்ற ரீதியில் சாதிச்சிருக்கார். எப்படி ஸ்ருதியை நித்தியம் அத்தியனம் பண்ணிட்டு பாராயணம் பண்ணிட்டுமோ அது மாதிரி தாத்பரியமாகுது. உபநிஷத்தில் வரைச்சு அதீஹி பகவோ பிரம்மேத்தின்ற வச்சனங்கள்லாம் வரும். அப்போ சுவாமி அதெல்லாம் அனுசரித்து தான் இங்கே இந்த பதத்தை போட்டிருக்காருன்ற தோன்றது. இப்போ இந்த பத்தியத்தை நம்ம பார்த்தோம்னா இதில் அதீமகே தான் கிரியாபதம். அதீமகே அதீமகேனா அனுசந்தானம் செய்கிறோன்னு அர்த்தம். பன்மையில் வயம் அதீமகே அத்தியனத்துக்கு உண்டான ஒரு படிக்கிறான் வாசிக்கிறான் கற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். தியானம் பண்ணுகிறான் அந்த அர்த்தத்திலையும் பயன்படும். அதீமகே வயம் அதீமகே, எதை நாங்கள் ஓதி அனுசந்தானம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் மகஹா, மகஸ் சப்தமானது தேஜஸ். மகசே மகிதாய மௌலினான்னு நம்ம கோபால அம்சத்திலையும் பார்த்தோம். மகஸ்ன்றது ஒரு ஜோதி சப்தம், ஒரு ஜோதிஷ் தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் கிமபி மகஹான்னு போட்டிருந்தார். கிமபி பதத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விவரிக்க முடியாத அற்புதமான அர்த்தம். மகஸ் நப்பும்சங்கலிங்கமாக இருக்கிறதுனால கிம் அப்பியாச்சு, அது புல்லிங்கமாக இருந்தால் கமபி அப்படின்னு போகும். ஸ்ரீலிங்கமாக இருந்தால் காமபி தித்திய பக்தியாக இருந்தால். இப்போ கிமபி மகஹா அற்புதமான தேஜஸை நாம் அனுசந்தானம் செய்கின்றோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏதத்து. ஏதத்துனா மிக அருகில் இருக்கக்கூடிய வஸ்துவை குறித்து ஏதத்துன்ற சப்தமானது பயன்படுறது. அது ஒரு ப்ரோனோன் சர்வநாம பதம்னு பெயர். அதுக்கு
ஏதத்துவம் இப்போ நபும்சகலிங்கமாகறனால ஏதத் அப்படின்றது நம் கண்ணுக்கு முன்னாலேயே புலப்படுகின்ற இந்த தேஜஸ் அதாவது ரங்கநாதன் மறுபடியும் எங்கே இருக்கான்னு கேட்டால் ரங்கதுரியம் ரங்கனா ஸ்ரீரங்கம் துரியம்னு சொன்னால் டாப் மோஸ்ட்னு அர்த்தம் முன்னிலையில் அப்படின்னு அர்த்தம் அப்போ திருவரங்கத்தில் முக்கியமானதாக வீற்றிருக்கக்கூடிய அந்த தேஜஸை நாம் அத்தியனம் செய்கிறோம் அல்லது அனுசந்தானம் செய்கிறோம் அவன் யார் அப்படின்னு கேட்டால் ரமா சகம் ரமா சகஹ சகின் சப்தம் அது அது சகன்னு ஆகும் பெரிய பிராட்டினுடைய கேள்வன் அவனுடைய அவளோடு கூட இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் முக்கியமாக விளங்கக்கூடிய அந்த இந்த ஒரு அற்புதமான தேஜஸை நாம் அனுசந்தானம் செய்கிறோம் மேலும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது தான் மிச்ச பதங்கள்லாம் இஹ இஹனா இந்த உலகத்தில் அதாவது முதல்ல சந்தி அபீதிரிஹன் இருக்குது அபீதிஹி இஹ அபீதிஹி இஹ அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி இகாராந்தம் இருக்குது அதனால் என்னாகும் கேட்டால் அதுக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய அச்சுயுத்தம் சொல்லுவோம் அந்த அச்சுயுத்தாக இருந்தால் இந்த விசர்க்கமானது ரேப்பமாக மாறும் ரேப்பம்னா அந்த ரான்ற எழுத்து அப்போ அபீதிஹி இஹ அபீதி ரிஹ இந்த விசர்க சந்தி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு அதுக்கு அகாரம் அகாரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய விசர்க்கம் என்னவாகும் ஆகாரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய விசர்க்கம் என்னாகும் அப்புறம் ஏனைய உயிரெழுத்துக்கள் ஏனைய உயிரெழுத்துக்கள் வரைச்சி கொஞ்சம் ஈஸியாக ஒரே மாதிரி இருக்கும் பெரும்பாலும் ரேப்பமாக மாறும் அது அச்சாக இருந்தால் அப்படியே உயிரெழுத்தாக இருந்தால் அப்படியே அது அந்த அச்சோடு சேர்ந்துடும் இல்லாட்டி இரு அப்படின்னு நிற்கும் வெஞ்சன எழுத்தாக இருந்தால் இது போக போக எங்கெங்கே வருதோ பார்க்கலாம் இஹன இவ்வுலகில் யத் ஜுஷாம் யத்து ஜுஷாம் மகஹன்னு சொன்னதுனால யத்துன்ற நபும்சங்கலிங்க பதத்தை போட்டிருக்கார் யது சப்தத்துக்கு ஜுஷாம் இந்த ஜுஷுன்ற பதத்தை வந்து இன்னொரு பதத்துக்கு பின்னாடி சேர்த்தால் அதை குறித்து செயல்படுவதாக அர்த்தம் கிடைக்கிறது அதை பிரீத்தி பண்ணுறது இந்த அர்த்தம் யத்து ஜுஷாம் ஜுஷ் யத்து ஜுஷுன்னு யத் ஜுஷுன்னு வரும் அது அதனுடைய ஷஷ்டி பக்தி பகுவச்சனம் யத் ஜுஷாம்னு ஆகும் ஆறாம் வேற்றுமை பகுவச்சனம் அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த இடத்துல யத்துன்றது அந்த தேஜஸை குறிக்கிறது ரங்கநாதனை குறிக்கிறது அந்த ரங்கநாதனுக்கு பிரீத்தி ஏற்படுமாறு இருப்பவர்கள் அவர்களுக்கு அபீதிஹி பயமில்லாமை ரங்கநாதனுக்கு பிரீத்தி ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக ரங்கநாதனுக்கும் அவன் மேலே பிரீத்தி உண்டு அதனால் ஒன்று பகவானுக்கு நாம் பிரீத்தமாக இருக்கிற மாதிரி ஆக்கின்றோம்னா நமக்கு பயம் கிடையாது தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யேகின்ற ரீதியில் யத்து அவதீரிதானாம் பயம்னு புண்டர் மறுபடியும் யத்து எந்த தேஜஸ்னால் அவதீரித்த அவதீரணம்னு சொன்னால் அவமரியாதை பண்ணுறது அல்லது புறக்கணிக்கிறது அவதாரணம் வேறு அவதீரணம் வேறு அவதாரணம் வேறு த த நிறைய மாறுபாடு நிறைய வேறுபாடு இருக்குது அவதீரணம்னு சொன்னால் புறக்கணிக்கிறது அவதீரித்தன புறக்கணிக்கப்பட்டது அப்போ எந்த தத்துவத்தினால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவதீரிதானாம்ன்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் அதாவது அவதீரித அதான் சப்தம் அவதீரித்தஸ்ய அவதீரிதானாம்ன்றது பன்மை அவர்களுக்கு பயம் அப்படின்னு போட்டுனர் அவர்களுக்கு அச்சமானது சம்பவிக்கின்றதோ ஜகதி ஜகத்தினா ஜெகத் சப்தம் இந்த உலகத்தில் இஹ ஜகத்தின்னு சேர்த்துக்கலாம் மேலும் இந்த உலகத்தில் பயாபய விதாயினோன்னு போட்டுண்டர் பயம் அபயம் பய அபய பயாபய அது ஒரு சந்தி விதாயினக விதாயின்னு சொன்னால் கொடுப்பவன் விதாயி விதாயினோ விதாயினக ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் ஏனைய தேவதைகள்னு வச்சுக்கலாம் ஏன்னா சனாதன தர்ம பிரகாரம் எந்த ஒரு அச்சேதனமும் தானே இயங்காது அப்போ அவைகளுக்குள்ள ஒரு ஜீவாத்மா அந்தரியாமையாக இருந்துட்டு ஆட்டி வைக்கிறான் அதை இயங்குமாறு செய்கிறான் அதனால் அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா அந்தரியாமையாக இருந்துட்டு நியமிக்கிறான் அப்போ நம்ம வாயு பகவான் அக்னி பகவான்லாம் குறிப்பிடுறோம் அப்போ அந்த அக்னியை அந்த அதனுடைய வேலையை பண்ணுற மாதிரி அக்னி நியமிக்கிறான் அப்படிப்பட்ட அக்னி எம்பெருமானிடத்தில் பயந்துட்டு வேலை பார்க்குறான் அப்போ பயாபய விதாயினக என் நிதேஷே எத்து நிதேஷே என் நிதேஷே தக்காரத்துக்கு பிறகு நகாரம் தாக்கப்புறம் நான் வந்தால் தாவும் நான் ஆகிடும்
என் நிதேசேன்னு சொன்னால் எவனுடைய நிதேசம்னா கட்டளை, எவனுடைய கட்டளை இணங்கி ஸ்திதாகா இருக்கின்றனரோ, ஸ்திதகான்னு சொன்னால் இருக்கின்றான் ஸ்திதாகான இருக்கின்றனரோ. தத்து தத்துனா அப்படிப்பட்டன்னு அர்த்தம். இப்போ எவனை அண்டினால் பயம் கிடையாது, எவனால் புறக்கணிக்கப்பட்டால் பயம் ஏற்படுமோ, நமக்கு சாதாரணமாக பயத்தையும் அபயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஏனைய தேவதைகள்லாம் எவனுடைய கட்டளையை கொண்டு அப்படி நடக்கின்றனவோ, அப்படிப்பட்ட அதிலங்கித துருவின சம்பு சக்கரன் புண்டர். அதிலங்கித அப்படின்னா கடக்கப்பட்ட, அது மேம்பட்டன் அர்த்தம். துருகினன்னா பிரம்மா, சம்புன்னு சொன்னால் சிவன், சக்கரன் சொன்னால் இந்திரன். ஆதிபதத்தினால வேறு எந்த தெய்வத்தையெல்லாம் லோகத்தில் கொண்டாடுறாலோ, வேறு எந்த தெய்வத்தையெல்லாம் ஒரு பரதெய்வத்தை மாதிரி பரம பர பர உயர்ந்த தெய்வத்தை மாதிரி கொண்டாடுறாலோ, ஆதிகம்னு போட்டுனதுனால அவள் எல்லார காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய, மேம்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் அது யார் அப்படின்னு கேட்டால், ரமா சகம் தித்திய பக்தி இயக்க வச்சனம் எல்லா இடத்துலையும், ரங்கதுரியம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்புற்று விளங்கக்கூடிய ஏதத்து, இந்த கண்முன்னே புலப்படுகின்ற கிமப்பி மக மகா அதிமகே அப்படின்னு சாதிச்சிட்டார். இதுதான் அர்த்தமாக இருக்குது இந்த பத்தியத்துக்கு. இதில் நிறைய சந்தேகம் இருக்குது. தத்து ஏதத்து தக்காரம்க்கு அப்புறம் அச்சுழுத்து வந்தால் அது தா வருது. அதே மாதிரி தத்து ஏதத்து அதிலங்கித்த, மறுபடியும் இந்த தக்காரமானது தக்காரமாகுது. அப்போ பிரித்தோம்னா தத்து ஏதத்து அதிலங்கித்த சேர்க்கச்சே ததேத்த தத்தி லங்கிதன் ஆறுது. ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, இக யஜுஷாம் அபீதிஹி யத வதீரிதானாம் பயம் ஜகதி பயாபய விதாயினஹ எந்நிதேசே ஸ்திதாக தத்து அதிலங்கித துருகின சம்பு சக்கராதிகம், அதிலங்கித துருகின சம்பு சக்கராதிகம் ரமாசகம் ரங்கதுரியம் ஏதத் கிமபி மகா அதிமகே. இஹன இவ்வுலகில் ஹியர்னர்த்தம் யஜ்ஜுஷாம் எவனை எதை அண்டியவர்களுக்கு. ஜோதிஷ்னா பயமுறுத்தமானு கேட்டால் நாம் இருட்டில் இருக்கோம், இருட்டு தான் நமக்கு பயத்தை ஏற்படுத்துறது. அப்போ இருட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சம்தான் வழி. அபீதிஹி அவர்களுக்கு பயமின்மை, எதவதிஹிரிதானம்னு சொன்னால் எதனால் அல்லது எவனால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பயமானது வந்து சேர்கிறது. மேலும் ஜெகதி சப்தமி பக்தி ஏக வச்சனம் ஜெகத் சப்தத்துக்கு இந்த உலகத்தில் பயாபய விதாயினக பயத்தையும் அபயத்தையும் அளிக்கக்கூடிய ஏனைய தேவதைகள் அர்த்தம் உண்டாக்குபவர்கள். என் நிதேஷே ஸ்திதாகா எது நிதேஷே எவனுடைய அல்லது எதனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கின்றனரோ, தத்து அதிலங்கித துருகின சம்பு சக்கராதிக்கம் அந்த அத்தனை பெருமையுடையதான பிரம்மா என்ன சிவன் என்ன இந்திரன் என்ன ஏனைய தேவதைகள் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டதாய் விளங்கக்கூடிய ரமா சகம் திருமகள் கேள்வன் ஸ்ரீஹப்பதிகி அவனை ரங்கதுரியம் அவன் யார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மேம்பட்டதான ஏதத்து இந்த நமக்கும் புலப்படுகின்ற கிமபி மகா அற்புதமான அந்த ஜோதிஷை அந்த தேஜஸை அதிமகே நாம் ஓதி அனுசந்தானம் செய்கின்றோம். எதற்காக கேட்டால் நம்முடைய பயமானது நீங்குவதற்காகன்னு இதில் புலப்படுறது. இதான் முதல் பத்தியத்தினுடைய அர்த்தமானது ஸ்ரீ அபீதி ஸ்தவத்தில்.